ஹலோ யூவன் வெல்கம் டு அட்வான்ஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ் Tutorials. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய காம்படேட்டர் சோஷியல் மீடியாஸில் எந்த மாதிரியான ஆட்ஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பேசிக்காக நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க எந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்புறம் எப்படி அவங்க ஃபாலோவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் நீங்கள் ஆடிட் பண்ணுவீங்க ஆனால் அவங்களுடைய ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுடைய சிடிஐ என்ன அப்புறம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவங்க ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஆடை கிரியேட் பண்ணும்போது அவங்களுடைய பெட்டர் கிரியேட்டிவ்ஸ் அப்புறம் பெட்டரான ஒரு டிஸ்கிரிப்ஷனோட நம்மளுடைய ஆட் காப்பி கிரியேட் பண்ண முடியும் ஸோ பேசிக்கா நம்ம கம்பேர் பண்ணிட்டு அதோட பெட்டராக நம்ம ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ண முடியும் ஸோ நிறைய அட்வர்டைசர் எங்கே ஸ்ட்ரக் ஆகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸோ எப்படி அவங்களுடைய காம்படிட்டர் ஆட் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாமல் அவங்கள ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுவாங்க அது ஒரு சில நேரத்தில் சக்ஸஸும் ஆகும் ஒரு சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும் இன்னைக்கு நான் சொல்ற ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் காப்பி ப்ராப்பராக ரன் ஆகும் எந்த காரணத்தை கொண்டும் ரிஜெக்ட் ஆகவே ஆகாது ஃபேஸ்புக்ல இருந்து ஸோ இன்னைக்கு நான் ஃபேஸ்புக் ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் ஆடியன்ஸ் நெட்ஒர்க் இந்த நாலு பிளாட்ஃபார்ம்ல மட்டும் நம்ம காம்படிட்டர் ஆட் அனாலிசிஸ் பண்ண போறோம் இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ற டூல் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ஆட் லைப்ரரி ஜஸ்ட் நீங்க கூகுள் போயிட்டு ஃபேஸ்புக் ஆட் லைப்ரரி அடிச்சாவே போதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட் லைப்ரரியோட லேண்டிங் பேஜ் தான் வரும் ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும் இது ஒரு ஃப்ரீ டூல் தான் நான் என்னோட கிளையண்ட்டுக்கு நான் ஒரு ஆட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுடைய காம்படிட்டர்னா நான் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிட்டு தான் என்னோட ஆட் காப்பியை நான் கிரியேட் பண்ண போவேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு ஆட் காப்பி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆட் லைப்ரரியில் நம்ம என்னென்னா தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டரோட சிடிஐ எவ்வளோ டோட்டல் ஆட்ஸுக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவங்க ஆட் ரன் பண்ணியிருக்காங்க லைக் மெசஞ்சர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் நெட்ஒர்க் ஸோ இதை நீங்க செக்ரிகேட் பண்ண முடியும் அப்புறம் ஆக்டிவா எத்தனை கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இன்ஆக்டிவ்ல எத்தனை கேம்பெயின்ஸ் இருக்கு அவங்களுடைய ஆட் காப்பி என்ன அப்புறம் விஷுவல்ஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க லைக் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா வீடியோஸ் யூஸ் ஸோ இதை நீங்க தெரிஞ்சிக்கலாம் எந்தெந்த கண்ட்ரிலிருந்து அவங்களுடைய பேஜஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காட்ட போறேன் காமனா எல்லாருக்குமே தெரிற ஒரு பிராண்ட் தான் லைக் ஃப்ளிப்கார்ட் அப்புறம் ஜொமேட்டோ சோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய டோட்டல் ஸ்பெண்ட் எவ்வளவு எத்தனை கேம்பெயின் ஆக்டிவ்ல இருக்கு எத்தனை கேம்பெயின் இன்ஆக்டிவ்ல இருக்கு இது எல்லாமே நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு Flipkart-ஐ காட்டுறேன் சோ ஜஸ்ட் நீங்க உங்களுடைய காம்பிட்டேட்டோட பிராண்ட் நேமை கொடுத்தாவே போதும் சஜஷன்ல காட்டும் அதை நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க இந்த இடத்துல ஆல் ஆட்ஸ் அப்படின்றத க்ளிக் பண்ணுங்க சோ பாத்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு இதுல ஆக்டிவ் பிளஸ் இன்ஆக்டிவ் ரெண்டுமே இருக்கு ஸோ ஃப்ளிப்கார்டோட ஓவரால் ஆட்க்கு அவங்க எவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ்க்கு மேல அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க வுசண்ட்ண்ட் நைன்டீன் இருந்து ஸ்டில் டுவெண்டி ஒன் சோ இத அவங்க ஓவராலா பேஸ்புக் பிளாட்ஃபார்ம்ல ஸ்பென்ட் பண்ண அமௌண்ட் பர்டிகுலரா நீங்க அவங்க ஒரு கேப்பெயின் எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய கேம்பை அவங்க இன்ஆக்டிவ் பண்ணா மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த இடத்துல நீங்க பில்டர்ஸ்ல நீங்க ஆக்டிவ் பிளஸ் இன்னாக்டிவ் அப்படின்றது டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் வெறும் ஆக்டிவ் கேம்பெய்ன் மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவாக செலெக்ட் பண்ணிக்காங்க இல்லை எனக்கு ஆக்டிவ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னாக்டிவாக செலக்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த இடத்துல அவங்க எந்தெந்த பிளாட்ஃபார்மில் ஆட் ரன் பண்ணுறாங்களோ அது எல்லாமே காட்டுவாங்க உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ரன் பண்ண ஆட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் நீங்கள் செக்ரிகேட் பண்ண முடியும் என்னோட கேஸ்க்குனா டிஃபால்ட் அப்படியே விட்டுட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் ஸோ லாஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆட் இருக்குது மார்ச் சிக்ஸ்த் இந்த ஆட்ஸை ரன் பண்ணியிருக்காங்க மூணு ஆடுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்ஸ் ஸோ இதுக்கான ஆட் காப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது அதே மாதிரி கிரியேட்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு இமேஜஸை வச்சு எத்தனை ஆட் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் இமேஜஸை வச்சு அவங்க த்ரீ ஆட் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண வீடியோவோ இமேஜஸ் மீன் பண்ணுவாங்க அப்புறம் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ஃபைவ் வந்து இந்த ஆட் ரன் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கான கிரியேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்க அவங்களுடைய எல்லா ஆட்ஸுமே பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தாவே தெரியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் நெட்ஒர்க் மெசேஜ் ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே இந்த ஆடை ரன் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஆட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ரன் பண்ணியிருக்காங்க சோ இதை வச்சு நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ஆடை வந்து பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும் ரன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க இந்த மாதிரி உங்களுடைய காம்படிட்டரோட ஆட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய கம்பெயினில் நீங்கள் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சிக்கலாம் ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஐடியா மட்டும் தான் இங்கேருந்து கேதர் பண்ணுமே தவிர இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் ஆட் காப்பி நீங்கள் காப்பி பண்ணிக்காதீங்க ஸோ எல்லாமே ஆக்டிவ் கேம்பெயின் ஸோ என்னையிலேருந்து அது ஆக்டிவ் இருக்குது அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஃபோர்த்துலேருந்து ஆக்டிவ்ல இருக்குது மார்ச் செகண்ட்லேருந்து இந்த ஆடை ரன் இருக்காங்க அதே மாதிரி எந்த ஆட் பாருங்கள் இது பாத்தீங்க அப்படின்னா பிளே டாட் கூகுள் டாட் காம் அப்படின்றது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் ஸோ இதை நீங்கள் நோ அப்படின்றது க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ப்ளே ஸ்டோரோட ஆப் டவுன்லோட் செக்ஷனுக்கு வந்து போயிடும் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா ஒரு ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் ஸோ அதே மாதிரி இவங்க எந்த மாதிரியான கால் டு ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தே தெரியும் ஸோ இது மூணுமே ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின்ஸ் அடுத்து நான் உங்களுக்கு ஒரு இன்ஆக்டிவ் கேம்பெயினை காட்டுறேன் ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஆக்டிவ் கேம்பெயின் ஸோ இவங்க வந்து ஜூலை டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஸோ இதில் இமேஜஸ் வரல நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஓகே இந்த இடத்துல இருக்கு ஸோ இந்த ஆடோட டோட்டல் ஸ்பெண்ட் எவ்வளோ பண்ணிருக்காங்க அப்படின்னா சிக்ஸ்டி கேலிருந்து செவன்ட்டி கே வரைக்கும் அவங்க இந்த பர்டிகுலர் ஆடுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பொட்டன்ஷியல் ரீச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மில்லியன் பீப்புளுக்கு இந்த ஆடை ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கேம்பெயின் இன்ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆக்டிவாக இருக்கிற கேம்பெயினுக்கு அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேருக்கு ரீச் ஆயிருக்கு அது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய கிரியேட்டிவ்ஸ் அப்புறம் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் கால் டு ஆக்ஷன் பட்டன் அப்புறம் என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை மட்டும் தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி காம்படிட்டர் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அடுத்து நான் உங்களுக்கு ஜொமேட்டோ காட்டுறேன் ஸோ சஜஷன் இருக்குது நீங்கள் உங்களுடைய காம்பிடேட்டரை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்காங்க ஸோ நான் ஜொமேட்டோ செலக்ட் பண்ணுறேன் ஸோ இவங்களுடைய ரிசல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இவங்களுடைய ஆட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் ஃபைவ்லேருந்து அவங்க ஆட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க மார்ச் ஃபோர்த் மார்ச் ஃபைவ் இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளே டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு இருக்கு ஒரு ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் ரன் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட சைஸை பார்த்தவே தெரியுது இது ஒரு ஸ்டோரி ஆட் ரன் பண்ணியிருக்காங்க அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் டைரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஷாப்னா அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோடய வெப்சைட்டுக்கு போகும் பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களோட டோட்டல் ஆட்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ எந்த மாதிரியான ஆட் காப்பி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க வீடியோஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இமேஜஸ் எந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் பண்ணிட்டு இங்க இருந்து உங்களுடைய கேம்பெயின்கான ஒரு ஐடியாவை ஜெனரேட் பண்ணுங்க கேம்பெயின்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க அது கண்டிப்பா ஒரு சக்சஸ் வந்து உங்களுடைய பிசினஸ் கொடுக்கும் ஒரு அட்வர்டைஸர் எங்கே ஸ்டாக் ஆவாங்க அப்படின்னா ஒரு ஆட் காப்பியை கிரியேட் தான் ஸ்டக் ஆவாங்க ஐடியா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஈஸியா ஒரு ஆட் காப்பியை வந்து கிரியேட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச உங்களுடைய இன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான நான் உங்களுக்கு தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே